சதீஷ் சிட்டியில் ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சுட்டு இருந்தான். சதீஷோட மனைவி கமலா காலையில் எழுந்து சதீஷ்க்கு சுத்த நெய்யில் சப்பாத்தியும் சப்ஜியும் பண்ணி கொடுப்பா. அவனும் சாப்பாடை கட்டிக்கிட்டு சைக்கிளில் கிராமத்தை விட்டு சிட்டிக்கு வேலை செய்ய போவான். ஒரு நாள் சதீஷ் தன்னோட மனைவி கிட்ட சொன்னான், நம்ம கிராமம் சிட்டிக்கு ரொம்ப தூரமாக இருக்கு, நாம ஏன் சிட்டி பக்கத்திலேயே ஒரு வீடு எடுத்து தங்கி இருக்க கூடாது? அங்க வாடகையும் ரொம்ப ஜாஸ்தியா இல்ல, அதுக்கப்புறம் நான் இவ்வளவு தூரம் வந்து போக வேண்டிய அவசியமும் இருக்காது. சரிங்க, நாம சூரத்பூர் கிராமத்துக்கே போவோம். அதுக்கப்புறம் நமக்கு குழந்தையும் பிறந்தா அவங்களுக்கு இங்க நல்ல படிப்பும் கிடைக்காது, அவங்கள படிக்கிறதுக்கு நாம சிட்டிக்கு தான் அனுப்பணும். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சதீஷும் அவனோட மனைவியும் சூரத்பூர் கிராமம் போனாங்க. அவங்க ஒரு விதவை வீட்டில் வாடகைக்கு வீடு எடுத்தாங்க. சதீஷுக்கும் கமலாவுக்கும் சூரத்பூர் கிராமத்தாளுங்க பிடிச்சி போச்சு. அவங்க எல்லாரும் ஒன்றா பாசமாக இருந்தாங்க. ராத்திரி சமயங்களில் யாரோ ஒரு லேடி எண்ணெய் விற்கிற சத்தம் அவங்க காதுக்கு கேட்கும். எண்ணெய் வாங்கிக்கோங்க, எண்ணெய் உடம்புல எங்கேயாவது வலி ஏற்பட்டால் நான் கொடுக்குற எண்ணெயை தேய்ச்சிங்கன்னா சரியாயிடும். இவ்வளோ ராத்திரியில் யார் அது எண்ணெய் விற்கிறது? ஏதாவது பைத்தியக்கார லேடியா இருக்கும். நான் போய் ஜன்னல் கதவை திறந்து பாக்குறேன். கமலா அந்த ஜன்னல் கதவை திறந்ததும் அந்த ஜன்னல் கிட்ட ஒரு மோசமான பேய் உருவம் தெரிஞ்சது. கமலா உடனே அதிர்ச்சி ஆயிட்டா. அதுக்கப்புறம் அந்த ஜன்னல் கதவை மூடினா. ஏதாவது பைத்தியக்கார லேடியா இருக்கும். நாளைக்கு நம்ம இந்த வீட்டு ஓனர் கிட்ட பேசுவோம். அவர் ஏன் இந்த எண்ணெய் விக்கிற பேய பத்தி நம்ம கிட்ட சொல்லவே இல்ல? மறுநாள் சதீஷும் சதீஷோட மனைவியும் ஹவுஸ் ஓனர் கிட்ட பேசினாங்க. நான் உங்ககிட்ட சொல்லவே மறந்துட்டேன். நம்ம கிராமத்தில் எண்ணெய் விற்கிற பேய் எங்கேருந்து வந்துச்சோ தெரியல. அது என்ன சொல்லணும்னா, அது கொடுக்குற எண்ணெயை பூசினா எல்லா வலியும் சரியாயிடும்னு சொல்லும். ஆனால் உண்மையை சொல்லணும்னா, அது கொடுக்குற எண்ணெயை உடம்புல எங்கேயாவது நாம் தேய்ச்சோம்னா அந்த இடத்துல அந்த அளவுக்கு அரிக்க ஆரம்பிக்கும். அப்புறம் அவங்க சொரிஞ்சு சொரிஞ்சு அவங்க உடம்பு ஃபுல்லாக காயமாயிடும். அப்புறம் அந்த மனுஷன் தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணுவான். அதனால் தயவு செஞ்சு அந்த பேய்கிட்டேருந்து எண்ணெயை வாங்காதீங்க. அன்னையிலேருந்து சதீஷும் கமலாவும் ராத்திரி நேரங்களில் கதவு ஜன்னல்லாம் நல்லா மூடிட்டு தூங்குவாங்க. காதில் பஞ்சை வச்சு அடைச்சிப்பாங்க. அந்த பேயோட சத்தம் அவங்க காதுக்கு கேட்கக்கூடாதுன்னு. வெளியிலேருந்து அவங்களுக்கு எந்த சத்தமும் வரல. ஆனால் வீட்டுக்குள்ளேயே யாரோ கதவை திறக்கிற சத்தம் கேட்கும். ஒரு ராத்திரி கமலா தண்ணி குடிக்கிறதுக்காக கிச்சனுக்கு போனா. அப்போ வீட்டோட ஹவுஸ் ஓனர் வெளியே போகிறத அவ கவனிச்சா. இந்த நேரத்தில் இந்த ஹவுஸ் ஓனர் எங்கே போகிறாங்க? அப்படின்னா தினமும் ராத்திரி வெளியே போகிறாங்களா? இவங்களோட காலடி சத்தமும் கதவு திறக்கிற சத்தமும் தான் கேட்குது. தினமும் பாதி ராத்திரியில் எழுந்து சதீஷும் சதீஷோட மனைவியும் ஹவுஸ் ஓனர் வீட்டை விட்டு வெளியே போகிறத பார்ப்பாங்க. எனக்கு ஒன்று புரியவே மாட்டேங்குது. இந்த ராத்திரியில் இந்த வீட்டு ஹவுஸ் ஓனர் எங்கே தான் போறா? அவங்க எங்கே போனால் நமக்கு என்ன? நாம நம்ம வேலையை மட்டும் பார்ப்போம். நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். ராத்திரியில் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஒன்று அந்த பேய், அப்புறம் இந்த வீட்டு ஓனர் ராத்திரி 12 மணிக்கு அப்புறமா வெளியே போகிறது. நாம் ஒரு தடவையாவது கண்டுபிடிச்சே ஆகணுங்க. ஒருவேளை அந்த பேய்க்கும் நம்ம ஹவுஸ் ஓனருக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருந்தா? ஒருவேளை அந்த பேய்க்கும் இந்த வீட்டு ஓனருக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருந்தா வீட்டு ஓனர் அம்மா அந்த பேய் பத்தி நம்ம கிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்களே. எனக்கு தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வேண்டாம். உனக்கு தெரிஞ்சுக்கணும்னா தெரிஞ்சுக்க. ஒரு ராத்திரி அந்த வீட்டு ஹவுஸ் ஓனர் வெளியே போனப்ப கமலா அவளுக்கு பின்னாடியே போனா. கமலா அவங்க வீட்டு ஓனர் அம்மா சுடுகாட்டுக்குள்ள போறத கவனிச்சா. அப்புறம் ஒரு சமாதிக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு ஏதோ முணுமுணுத்தா. அதுக்கப்புறம் கமலா பார்த்தது, அதை பார்த்ததும் கமலா அரண்டு மிரண்டு போய் நின்னா. ஹவுஸ் ஓனர் ஒரு சமாதிக்குள்ளே நுழைஞ்சா. ஒரு பேய் உருவத்தில் வெளியே வந்தா. நேராக அவளோட வீட்டுக்கு போனா. அந்த எண்ணெய் பாட்டிலை எடுத்தா. அப்புறம் கிராமத்தில் எண்ணெய் விற்க போனா. மறுநாள் அவளும் அவளோட புருஷனும் கிராமத்து ஜனங்கக்கிட்ட அவங்க வீட்டு ஓனர் தான் பேய்ங்கிற விஷயத்த சொன்னாங்க. இந்த விஷயம் கேட்கறதுக்கே ரொம்ப பயமா இருக்கு. ஒரு பேய் இந்த கிராமத்துல நம்ம கூடவே இருக்கா? உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது, ஆனா இது எங்களுக்கு ரொம்ப ஆபத்தான விஷயம். நாங்க அந்த பேயோடவே இருக்கமே. கமலா சதீஷ் அப்புறம் கிராமத்து ஜனங்கள்லாம் பக்கத்து ஊர்ல இருந்து ஒரு தாந்திரிகரை வர வச்சாங்க. அவர்கிட்ட அங்க இருக்கிற விஷயத்த சொன்னாங்க. அந்த பேய் அழிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அது கொண்டு வர எண்ணெய அதோட உடம்புல இருக்கிற ஏதாவது ஒரு பாகத்துல தடவணும். அந்த எண்ணெய அவன் நெத்தியில இல்ல கையில பூசிட்டா அப்புறம் அந்த பேய்க்கு அலர்ஜி ஏற்பட்டுடும். அதுக்கப்புறம் அந்த பேய் தன்னைத்தானே அழிச்சுக்கிட்டு அழிஞ்சு போயிடும். உங்கள யாரு அந்த பேயோடைய உடம்புல எண்ணெய பூசத்துக்கு தயாரா இருக்கீங்க? கிராமத்து ஜனங்கள்லாம் பயந்துட்டாங்க. அப்புறம் யாரும் முன்னுக்கு வரல. கடைசியில கமலாதான் வந்தா. தாந்திரிகரே, இந்த கிராமத்து ஆம்பளைங்களுக்கு தைரியம் இல்ல, அதை நான் செய்கிறேன். அப்புறம் கிராமத்து லேடிஸ் எல்லாம் நீங்கள் எனக்கு உதவி செய்யணும்.
அன்னைக்கு ராத்திரி ஹவுஸ் ஓனர் சுடுகாட்டுக்கு போய் பேயா மாதிரி தன்னோட வீட்டுக்கு எண்ணெய் எடுக்க வந்தா. கமலா கிளவுஸ் போட்ட தன்னோட கையில அந்த எண்ணெயை தடவிக்கிட்டு அந்த பேயோட கைய பிடிச்சா. அந்த பேய் தன்னோட கூர்மையான நகம் கொண்ட கையால கமலாவோட கழுத்தை போட்டு நெரிச்சது. நீயா, உனக்கு என்ன தைரியம்? என்னோட எண்ணெயை எனக்கே பூசிட்டியா? அந்த பேய் கமலாவோட கழுத்தை நெரிச்சுக்கிட்டு இருந்தது. அப்ப கிராமத்து ஜனங்க அங்க வந்துட்டாங்க. அவங்க கமலாவை பிடிச்சு இழுத்துக்கிட்டு வெளியே போயிட்டாங்க. அந்த பேய வீட்டுக்குள்ள வச்சு கதவை மூடிட்டாங்க. பேயோட கையில எண்ணெய் பட்டுடுச்சு, அதுக்கு அரிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அந்த அரிப்பு ரொம்ப அதிகமாயிடுச்சு. அந்த பேய் தன்னோட தலையில மண்ணை ஊத்திக்கிச்சு, அப்புறம் நெருப்பு வச்சுக்கிட்டு இறந்துடுச்சு. அன்னையில இருந்து அந்த கிராமத்துக்கு எண்ணெய்க்காரி பேய்கிட்ட இருந்து விடுதலை கிடைச்சது. அர்ப்பித்துக்கும் ஹிமான்ஷிக்கும் ஸ்கூல்ல சம்மர் லீவ் கிடைச்சது. அவங்களுக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன், இந்த தடவை லீவுக்கு எந்த உறவுக்காரங்க வீட்டுக்கு போறதுன்னு. தாத்தா பாட்டி வீட்டுக்கு நாம நிறைய தடவை போயிருக்கோம். இந்த தடவை வேற யாராவது ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போயிட்டு வருவோம். நாம கல்யாணத்துக்கு போனப்போ சித்தப்பா சித்தி வீட்டுக்கு போயிருந்தோம். அத்தை மாமா வீடு தான் இப்ப இருக்கு. சின்ன வயசுல போனது, அதுக்கப்புறம் போகவே இல்ல. மம்மி லோகேஷ் அங்கிள் கிட்ட சொல்லி எங்களை அத்தை மாமா வீட்டுக்கு அனுப்பி வைங்களேன். கூடாது, நீங்க அந்த கிராமத்துக்கு போக கூடாது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் அங்க போயிருக்கேன். அங்க ஏதோ பேய் நடமாட்டம் இருக்கான். அதெல்லாம் ரொம்ப பழைய கதை. இப்போ காலம் மாறி போச்சு. இப்பெல்லாம் இங்க பேய் இருக்கிற மாதிரி எனக்கு எதுவும் தெரியல. அர்ப்பித்தும் ஹிமான்ஷியும் அவங்க மாமா மாமி வீட்டுக்கு போகணும்னு வற்புறுத்தினாங்க. அப்படின்னா சரி, போறதுக்கு முன்னாடி அரச மரத்தடியில இருக்கிற பாபா குடுக்கிற தாயத்தை கட்டிக்கிட்டு போங்க. அன்னைக்கு அவங்க அம்மா ஹிமான்ஷிக்கும் அர்ப்பித்துக்கும் பாபா கிட்ட இருந்து தாயத்தை வாங்கிட்டு வந்தாங்க. அந்த தாயத்தை அர்ப்பித் கழுத்துலயும் ஹிமான்ஷி கழுத்துலயும் மாட்டி விட்டாங்க. என்ன நடந்தாலும் சரி, இந்த தாயத்தை உன் கழுத்துல இருந்து கலட்டவே கூடாது. இந்த தாயத்து உங்களை தீய சக்தி கிட்ட இருந்து காப்பாத்தும். கிஷன் சித்தப்பா அர்ப்பித்தையும் ஹிமான்ஷியையும் ரேஷ்மி அத்தை வீட்டுல விட்டுட்டு அவர் ஊருக்கு திரும்பி வந்தாரு. அத்தை, இந்த கிராமத்துல வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. வெயில்ல வெந்துகிட்டு இருக்கோம். நாங்க ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டோம். இப்பவே உங்க ரெண்டு பேருக்கும் ஐஸ் வாட்டர் எடுத்துட்டு வர. சாயந்தரம் ஹிமான்ஷி சர்பத் செஞ்சா. அவங்க அத்தை கிட்ட ஐஸ் கியூப் கேட்டா. ஐஸ் கியூப்ஸ் இந்த கிராமத்துல எங்கேயும் கிடைக்காது. இந்த கிராமத்துல யாரும் ஐஸ் வைக்க மாட்டாங்க. என்னத்தை இது, கிராமத்துல லைட் இருக்கு, வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருக்கு, ஆனா யாரும் ஐஸ் வைக்க மாட்டேன்றாங்க. எங்க கிராமம் சபிக்கப்பட்ட கிராமம். யார் வீட்லயாவது ஐஸ் வச்சாங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ள பேய் நுழைஞ்சிடும். அந்த பேய் முதல்ல ஐஸை சாப்பிடும். அதுக்கப்புறம் அந்த வீட்டுல இருக்கிறவங்கள தொட்டதும் அவங்க எல்லாரும் ஐஸா மாறிடுவாங்க. அத்தை, அந்த பேய் எங்க இருந்து வருது, எங்க போகுது, அதோட ஹிஸ்டரி என்னன்னு தெரியுமா? அது எங்க இருந்து வருது எங்க போகுதுன்னு யாருக்குமே தெரியாது. யார் வீட்டுல ஐஸ் கட்டி வைக்கிறாங்களோ அவங்க வீட்டுக்கு திடீர்னு அந்த பேய் வரும். அர்ப்பித்துக்கும் ஹிமான்ஷிக்கும் அவங்க அத்தை சொன்னதுல கொஞ்சம் கூட நம்பிக்கையே வரல. அவங்க அத்தை போனதுக்கு அப்புறம் அர்ப்பித் ஹிமான்ஷி கிட்ட என்ன சொன்னான்னா, ஏய் ஹிமான்ஷி, நம்ம ஒருவேளை ஐஸ் கட்டி வச்சோம்னா பேய் வரும்னு நீ நம்புறியா? அது ஐஸ் கட்டிய வச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஒரு நாள் ராத்திரி அவங்க அத்தையும் மாமாவும் தூங்கினதுக்கு அப்புறம் ஹிமான்ஷி யாருக்கும் தெரியாம ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சான். அர்ப்பித்தும் ஹிமான்ஷியும் என்ன நினைச்சாங்கன்னா, அன்னைக்கு ராத்திரி முழுக்க தூங்காம பேய்க்காக வெயிட் பண்ணலாம்னு நினைச்சாங்க. ஆனா அவங்களுக்கு பாதி ராத்திரில தூக்கம் வந்துடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அர்ப்பித் பாத்ரூம் போக எழுந்தான். எந்த பேயும் வரல, அத்தை சும்மா பயமுறுத்தி இருக்காங்க. வாஷ்ரூம் போயிட்டு வந்து ஐஸ் சாப்பிட்டு தூங்கிடுவேன். அர்ப்பித் பாத்ரூம் குள்ள போனா டாய்லெட்டோட மேல் முடிய ஓபன் பண்ணதும் அங்க பார்த்ததும் அவனோட வாய் அடைச்சு போச்சு. டாய்லெட் சீட்டுக்குள்ள பேயோட முகம் தெரிஞ்சது. உடனே அர்ப்பித் பாத்ரூம் கதவை வெளியில இருந்து மூடிட்டு ஹிமான்ஷி எழுப்புறதுக்காக ஓடினான். ஏய் ஹிமான்ஷி, எந்திரி, பேய் வீட்டுக்கு வந்துருச்சு. பேய் வந்திருக்கா? எங்க? நான் டாய்லெட் சீட்டுக்குள்ள பேய்ன தலை பார்த்தேன். இது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அத்தையும் மாமாவும் நம்மள தான் திட்டுவாங்க. எப்படியாவது அந்த பேய நாம வெளியில துரத்தி ஆகணும். அர்ப்பித்தும் ஹிமான்ஷியும் பாத்ரூம் பக்கம் மெதுவா நடந்து போனாங்க. அப்பதான் பேய் பாத்ரூம்ல இருந்து வெளியே வந்து உள் பக்கமா அறைக்குள்ள போச்சு. ஃப்ரிட்ஜ் இருக்கிற இடத்துக்கு போச்சு. பேய் ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஐஸை எடுத்து சாப்பிட்டுச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் வயித்துல சில்லுன்னு இறங்கி இருக்கு. இந்த ஐஸ் கட்டினால இப்ப எனக்கு சக்தி கிடைக்கும். இப்ப நான் போறதுக்கு முன்னாடி நாலு பேர் ஐசா கிட்ட தான் போவேன். அந்த பேய் அவங்க அத்தை மாமா இருக்கிற இடத்துக்கு போச்சு. இப்ப என்ன பண்றது, பேய் அத்தை மாமா இருக்கிற ரூம் பக்கமா போகுது. அது அவங்கள நிரந்தரமா ஐஸ் கட்டியே மாத்திருமே. பேயால நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. அதோட கவனத்தை நம்ம பக்கம் திருப்பி அதை வீட்டை விட்டு வெளியே தரத்தனும். ஹிமான்ஷி மெயின் கேட் கிட்ட நின்னுக்கிட்டா. அவ அந்த பேய் மேல ஒரு கல்லை வீசி எரிஞ்சிட்டு சொன்னா, ஏ சப்ப மூக்கு பேயே, கேளு, உன் மூஞ்சி குரங்கு மாதிரியே இருக்கு. உன் அம்மா ஒருவேளை குரங்கா இருப்பாங்களோ? ஏ பொண்ணே, உனக்கு இவ்வளவு திமுறா? என்னையா குரங்குன்ற? இரு, உன்னை இப்பவே ஐஸ் கட்டி ஆக்குறேன். பேய் ஹிமான்ஷிய நோக்கி வீட்டுக்கு வெளியில போச்சு. அர்ப்பித் வாசல்ல ஒரு கயிறை கட்டி வச்சிருந்தான்.
அந்த பேய் வீட்டு வாசல் கதவு கிட்ட வந்ததும் அர்பித் கயிறை பிடிச்சு இழுத்தான். பேய் கீழே விழுந்துடுச்சு. அர்பித்தும் ஹிமான்ஷியும் உடனே வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் வீட்டு கதவு ஜன்னல் எல்லாத்தையும் மூடினாங்க. பேய்க்கு ரத்தம் கொதிக்க ஆரம்பிச்சது. அது கோபத்துல பக்கத்து வீட்டு வாசலுக்கு போச்சு. அப்புறம் அங்க தூங்கிட்டு இருந்த ஒரு பையனையும் பொண்ணையும் ஐஸ் கட்டியா மாத்திடுச்சு. மறுநாள் அர்ப்பித்தும் இம்மனுஷன் தூங்கி எழுந்தப்போ அப்ப பக்கத்து வீட்டுக்காரங்க அழுத்திட்டு இருந்ததை அவங்க பார்த்தாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நாம தான். நாம நேத்து மட்டும் ஐஸ ஃப்ரிட்ஜ்ல வைக்காம இருந்திருந்தா அந்த பேயும் வந்திருக்காது, இந்த பசங்களும் ஐஸ் கட்டியா மாறி இருக்க மாட்டாங்க. பேய்க்கு ஐஸ்னால சக்தி கிடைக்குது, அப்படின்னா அந்த பேய் ஐஸால செய்யப்பட்டது. அப்போ அதுக்கு எதிரி நெருப்பாதான் இருக்கும், நம்மளால அத கொல்ல முடியும். நாம எதையும் செய்யறதுக்கு முன்னாடி அத்தை மாமா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும். அர்ப்பித்தும் ஹிமான்ஷியும் முன்னாள் ராத்திரி நடந்த விஷயம் எல்லாத்தையும் அவங்க மாமா மாமி கிட்ட சொன்னாங்க. நீங்க சொல்றத வச்சு பார்க்கும் போது பேய் நெருப்பால கரைஞ்சு போயிடுமா? ஆமா அத்தை, ஐஸ் கட்டி நெருப்பு பட்டா கரையும் இல்ல. ஒருவேளை பேயும் அந்த நெருப்புல கரையலாம்ல. அன்னைக்கு ராத்திரி அர்ப்பித்தும் ஹிமான்ஷியும் ஃப்ரிட்ஜ்ல ஐஸ் கட்டிய சேர்த்து வச்சாங்க. ராத்திரி பேய் வந்து ஃப்ரிட்ஜ்ல இருந்த ஐஸ் எடுத்து சாப்பிட்டுச்சு. நேத்து அவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சிட்டாங்க. ஆனா நான் இன்னைக்கு இந்த ஐஸ சாப்பிட்டு இங்க இருக்கிறவங்களை ஐஸாக்க போறேன். ஆனா என் கால் ஏன் இப்படி ஈரமாயிட்டு இருக்கு? பேய் கீழே பார்த்த போது தரையில பெட்ரோல் ஊத்தப்பட்டு இருந்துச்சு. அர்ப்பித் மேட்சஸ பத்த வச்சு தூரத்துல இருந்து அந்த அறைக்குள்ள வீசினான். அந்த மொத்த அறையிலயும் நெருப்பு பத்திக்குச்சு. அப்புறம் அந்த பேய் கரைஞ்சு நிரந்தரமா இறந்துருச்சு. பேய் கரைஞ்சதுமே கிராமத்துல எத்தனை பேர் ஐஸ் கட்டியா மாறினாங்களோ அவங்க எல்லாம் மறுபடியும் மனுஷங்களா மாறிட்டாங்க.